ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நியூ ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். 100% ஒரு ட்ரஸ்டடான நியூ ஏர்னிங் ஆப்பு. இந்த ஆப்பில் எல்லாருமே 1000 ருபீஸ்லேருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டெய்லி 5 மினிட்ஸ் ஒர்க்கு தாங்க. இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவுக்கு 500 ரூபாய் கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் டன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி 1000-க்கும் மேற்பட்ட வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர் ட்ராப், மைனிங், நியூ ஆப் அண்டு பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே டைரெக்டாக டெலகிராமில் தான் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். புது புது அப்ளிகேஷன் அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே டெலகிராமில் தான் கொடுப்போம். டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தால் தான் நீங்கள் எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நோவா நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த ஆப் வந்து ஷார்ட்டிங் ஸ்டேஜ்ன்றதால எல்லாருமே மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு பிக்கஸ்டான இன்கம் இந்த ஆப்பில் கிடைக்கும். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல இந்த ஆப்பில் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த ஆப்பினுடைய லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வித் ரெஃபர் கோடும் கொடுத்துருக்கேன். ஆப் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெஃபர் கோட் கேட்கும். ரெஃபர் கோட் Raju123 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் கோடு வந்துடும். அதுக்கு பிறகு உங்களுடைய மெயில் ஐடி வந்து இங்கே கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே ஒரு டிக் பண்ணிங்க. மெயில் ஐடி கொடுத்தோன்னே உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்துடுங்க. சரியா, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடுங்க. அதுக்கு பிறகு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி வந்து இங்கே லிங்க் கொடுத்துருப்பாங்க, இந்த லிங்க்கு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இமெயில் வந்து வெரிஃபைடு ஆகிடும். வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும். இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணிவிடுங்க. ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நேம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே நேமு உங்கள் ஃபுல் நேம் கூட கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் வந்து உங்களுக்குடைய ரெஃபர் கோடாக வரும். சரி, யூசர் நேம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சரியா, அடுத்த ஸ்டெப் வந்து இது போல் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேலண்டர் வந்து ஷோ ஆகும். இந்த கேலண்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்கும். 5 டேஸ் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணணும். இந்த 5 டேஸ் டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு KYC எனேபிள் ஆகும். சரியா, KYC முதல்லே ஒரு ஆப்பில் சப்மிட் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா உண்மையிலே அது ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பாக தான் அமையும். ஒரு 5 டேஸ் நீங்கள் டெய்லி வந்து செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு KYC எனேபிள் ஆகிடும். இங்கே நான் வந்து டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து நீங்கள் ஆப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 2nd ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் மைன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மைனிங் ஷார்ட் ஆகிடும். இந்த மைனிங் ஸ்பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டிங் டைமில் வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கேலண்டர் வந்து டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு வரணும். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 5 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வரணும். நான் நேற்று வந்து கொடுத்துட்டேன், இன்றைக்கி 2nd டேஸ். நான் வந்து 24 ஹவர்ஸ் கழித்து தான் வந்து என்னாகும், இது எனேபிள் ஆகும் கேலண்டர். சரியா, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொன்று 222 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே 2-2 டோக்கன் கிடைக்கும். இங்கே வந்து ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பேக் வாங்க. இதெல்லாம் டாஸ்க்கு தான், ஒரு ஒரு டாஸ்க்கு ஜஸ்ட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டோடனே அது டிக் ஆகிடும், அதுக்கான 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக் கிளிக் பேக் அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிவிடுங்க, இந்த டாஸ்க்குக்கான 2 பாயிண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து 2nd ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷன் 24 ஹவர்ஸ்க்கு 1 டைம் வரும். இந்த மிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின் வரும், அந்த ஸ்பின் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. இந்த ஸ்பின் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் 5% வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டெய்லி வந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும். மறக்காமல் இந்த பிளேஸில் மிஷன் 1ல 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த பவரப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பின் பண்ண மறக்காதீங்க. அதனால் நமக்கு வந்து என்னாகும், இங்கே மைனிங் ஸ்பீட் வந்து அதிகமாகும், நமக்கு அதிகமான டோக்கன் வந்து கிடைக்கும்.
இந்த ஆப்பில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்குது, அதுதான் கேலண்டர் கிளிக் பண்ணாவே இது ஓப்பன் ஆகிடும். அவங்களுடைய கொடுத்துருக்காங்க, மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா, இந்த சாட்டில் வந்து பாருங்கள், இப்போ தான் ஸ்டார்டிங் டேஜில் நம்ம எப்போயுமே ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலே நமக்கு ஒரு சூப்பரான இன்கம் கிடைக்கும். எப்போவுமே தொடக்கத்தில் நமக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஆப் வந்து இனிஷியல் ஸ்டேஜ், இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு நேற்று. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து வித்ரா எடுக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்போ வித்ரா எடுக்கிறப்ப ஐயோ நம்ம ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டோமேனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போவே இமிடியேட்லி இந்த ஆப் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி தொடர்ந்து மைனிங் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நீங்கள் இங்கே ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வைட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே உங்களுடைய இன்வைட் கோட் கொடுத்துருப்போம், எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் இங்கே தான் ஷோ ஆகும். உங்கள் இன்வைட் கோடு இங்கே கூட பார்த்துக்கோங்க. சரி, இதை எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்கமும் அதிகமாக கிடைக்கும். இதில் இன்னொரு டைப்ஸ் பாருங்கள், இங்கே நோவா அப்படின்றத தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நோவா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் கேஒய்சின்னு வரும். நம்ம 5 days வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி செக்இன் பண்ணிட்டு பிறகு கேஒய்சி எனேபிள் ஆகும். நமக்கு இதுவும் வந்து இன்கம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 days அப்புறம் நமக்கு கேஒய்சி கம்ப்ளீட் ஆன பிறகு நமக்கு என்னாகும், இதில் இன்கம் வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். மஸ்ட் இதையும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கணும். இதுக்கான அப்டேட்ஸ் வந்து டெலிகிராமில் கொடுப்பேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உண்மையிலே நல்ல ஒரு பிக்கெஸ்ட்டான இன்கம் எடுத்துக்க முடியும் இந்த ஆப்பில். இந்த டோக்கன் எப்போ வித்ரா எடுக்கிறது, எப்படி வித்ரா எடுக்கிறது, இந்த கேஒய்சி 5 days முடிஞ்ச பிறகு அடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத ஆல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டெலிகிராமில் தான் அப்டேட் கொடுப்பேன். மஸ்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இந்த வீடியோவுக்கு 500 ரூபாய் கிவ்வே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் டன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. புதுசாக லான்ச் ஆகிற ஆப் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு வெப்சைட் வந்திருக்கு, லிங்க் டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுத்துட்டேன். இது போல் நேரடியாக ஒரு சில ஆப்பில் டைரெக்டாக டெலிகிராம்லேயே லிங்க் கொடுத்துருவோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. மறக்க